ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன். சரி, ஒரு 3 days வரலாம் அப்படின்ட்டு வந்தேன். சார், ரொம்ப நாள் ஆச்சு அம்மா வீட்டுக்கு வந்து. சார், நெக்ஸ்ட் மந்த் வந்து ஆனுவல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும் இல்லையா, அதுக்கப்புறம் வந்து வர முடியாது. அப்புறம் லீவில் வந்து இவனை கிளாஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது. அதனால் சரி, போர்ஷன்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸ்கூலில், அதனால் இப்போயே வந்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு 3 days பிளான் பண்ணியிருக்கேன். சாட்டர்டே சண்டேயோட 5 days. இப்போ நான் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து தான் அந்த வ்ளாக் எடுத்துட்ருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கலாம் அப்படின்ட்டு, ஒரே தடியாக கண்டினியூஸாக எடுக்க முடியாது. நான் அப்பப்போ எடுக்கிறத அப்படியே உங்களுக்கு ஒரு வ்ளாக் மாதிரி சேர்த்து நான் போடுறேன். ஸோ அந்த வ்ளாக் அப்படியே கண்டினியூ ஆக போகுது. அம்மா வீட்டுக்கு போன அன்னைக்கு சிவராத்திரி. அன்னைக்கு நைட் வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இப்போ கிளம்பிகிட்ருக்கோம். எல்லாருமே ஃபேமிலியோடு போகிறோம். நானும் லாவண்யாவும் எப்பயுமே சேர்ந்து தான் போவோம். நிக்கிலுக்கு எக்ஸாம் இருக்கிறதுனால அவ வரல, நான் மட்டும்தான் போயிருந்தேன். நம்ம இன்னைக்கு வந்து ஒரு பெரிய கோயிலுக்கு போறோமா? See you next time. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டு பக்கத்துலேயே இருக்குது, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அதனால் நாங்கள் நடந்தே போயிட்டோம். ரொம்ப சின்ன கோயில் தான், கட்டிகிட்டு இருக்காங்க. எல்லா சுவாமியுமே வச்சுருந்தாங்க. அன்றைக்கி சிவராத்திரி அப்படிங்கிறதுனால பூஜைலாம் சூப்பராக நடந்துட்டு இருந்தது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சிவன் மாதிரி அப்படியே வரைஞ்சி அதில் வந்து விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுருந்தாங்க. இது வந்து சஸ்திக், அதுக்கப்புறம் அது வந்து பூக்கோலம். அதே மாதிரி செலிப்ரேஷன்லாம் நிறைய ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. டான்ஸு, பாட்டு கச்சேரின்னு ரொம்ப வந்து திருவிழா மாதிரி இருந்துச்சு அன்னைக்கு. அந்த லைட்டு வெளிச்சத்துக்கு கொஞ்சம் கிளார் அடிக்கிற மாதிரி இருந்தது, இருந்தாலும் நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன். பாரதியார் சாங்ஸ்க்கு ஆடினாங்க நிறைய, பாரதியார் பாட்டு, அதுக்கப்புறம் நிறைய பக்தி பாடல்கள் சிவன் மேலே, அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது அவங்க ஆடுறத பார்க்கும்போது. ஸோ இவங்க வந்து இப்போ சின்னஞ்சிறு கிளியே அந்த சாங்குக்கு வந்து ஆடிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த தில்லானா லாஸ்ட்டாக வந்து தில்லானாக்கு ஆடி முடிப்பாங்க. அது வரைக்குமே நாங்கள் உட்காந்து பார்த்துட்ருந்தோம், ஃபேமிலியோடு ஏந்திரிச்சு போகவே மனசில்லை, அவ்வளோ நல்லா இருந்துச்சு பெர்ஃபார்மன்ஸ். நெக்ஸ்ட் டே வந்து எங்கள் அப்பா எனக்காக சமைச்சு தரேன் அப்படின்னு சொன்னார். நல்லா சமைப்பாங்க, அவங்க ஃபாரினில் இருக்கும்போது அவங்களே தான் சமைச்சு சாப்பிடுவாங்க. இன்றைக்கி வந்து கதம்ப சாம்பார் வைக்க போகிறாங்க, எப்படி வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி என்னுடைய ஸ்பெஷலான சமையல். இன்றைக்கி நான் வந்து என்னோட இது, எனக்கு வெளியில் வேலை இல்லை, நான் வீட்டில் தான் இருக்கேன். நான் எப்போவும் நான் வெளியில் வேலைக்கு போகிற ஆள், அதனால் நான் வீட்டில் இருக்கிறதுனால எனக்கு இந்த சாம்பார் வைக்கிறது கொஞ்சம், நான் வெளிநாட்டில் துபாயில் இருந்ததுனால அங்கே வச்சு பழக்கத்தில் நான் வைக்கிற சாம்பார் எங்கள் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்றைக்கி ஸ்பெஷலாக என்னுடைய நான் சாம்பார் மட்டும் வைக்க போகிறேன், மற்றதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இப்போ தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கேன். என்ன போட போகிறேன்? என்ன வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு, அடுத்தது ரெண்டு ஒவ்வொரு தேவையான அளவு கடுகு. அந்த கடுகு லைட்டாக பொரிஞ்ச உடனே கொஞ்சம் வெந்தயம் போடணும். வெந்தயம் போட்டால் இந்த சாம்பாருக்கு நல்லா வாசனையாக இருக்கும். அந்த கடுகு கொஞ்சம் இது பொரிஞ்சிடுச்சு, லைட்டாக ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போடணும். ஒரு ஸ்பூன் கூட போடலாம். வாசனைக்கு கொஞ்சம் கால் டீஸ்பூன் போட்டிருக்கியா? அடுத்தது கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு. சரி, கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொரியணும். அடுத்தது அடுத்தது மிளகாய், ஒரு 5 மிளகாய் போடணும். சாம்பார் பொடியும் போடுவேன். ஆமா ஆமா, சாம்பார் பொடி போடுவேன். ஏன்னா இங்க நபர்கள் அதிகம், இன்னைக்கு ஸ்பெஷலா இது நிறைய செலவாகும். கொஞ்சம் அதிகமாகவே வைக்கிறதுனால ஒரு உப்பு காரமா ஒரு 5 மிளகாய் போடுவேன். அதாவது ஒரே மாதிரி அளவு இல்லை, ஒரு 3 மிளகாய் பெருசு, 2 மிளகாய் சின்னது போடலாம். அடுத்தது வெங்காயம், வெங்காயம் பூண்டு சின்ன சின்னதா வந்து அது ரொம்ப ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போடணும். வெங்காயம் லைட்டாக வதங்கின உடனே தக்காளி போடணும்.
தக்காளி வெங்காயத்தை பசு வெங்காயம் தக்காளி பூண்டு இது மூணையும் போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் நல்லா பொன் வறுவலாக அது வரணும் வெங்காயம் தான். தக்காளி அப்படியே தக்காளி அப்படியே நல்லா மசியணும். அப்படியே முழுசு முழுசாக இருந்தால் ஒரு மாதிரியா அதனுடைய புளிப்பு அதெல்லாம் வந்து ஒவ்வொரு மாதிரி அப்படியே கொஞ்சம் வித்தியாசமாக வரும். அது நல்லா மசிஞ்சிச்சுன்னா இந்த அந்த தக்காளியினுடைய புளிப்பு பூண்டோட புளிப்பு ரெண்டும் சேர்ந்து ஒரு ஈவனான ஒரு புளிப்பு, ஒரு ஸ்பெஷல் புளிப்பாக வரும். அது இது வந்து இதில் வந்து ஒரு கதம்ப சாம்பார் மாதிரி வச்சுருக்கேன். இதில் முள்ளங்கி, கேரட்டு, கொத்தரங்காய், முள்ளங்கி, கேரட்டு, கொத்தரங்காய், அவரைக்காய் எல்லாமே, வெண்டைக்காய் எல்லாமே போட்டுருக்கேன். எல்லாம் போட்டுருக்கேன். அப்படியே போட்டுறேன். கதம்ப சாம்பார் காய்கறிக்கு மேலேயே அந்த புளிய நல்லா நபருக்கு தகுந்த மாதிரி நம்ம புளி இப்போ ரெண்டு பேராக இருந்தால் ஒரு ஒரு பெரிய எலுமிச்சம்பா சைஸுக்கு அதிகமாக போடலாம். ஒரு நாலஞ்சு பேர் இருந்தால் ஒரு ஆரஞ்சு சைஸு சின்ன ஒரு சாத்துக்குடி சைஸுக்கு போ அதை விட கம்மியாக போட்டால் தான் உங்களுக்கு இந்த காயெல்லாம் நல்லா இது பண்ணி அது தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றுனா குழம்பு சப்புன்னு ஆகிடும். இந்த புளி தண்ணியை ஊற்றி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கரைச்சி கரைச்சி அந்த தண்ணி விட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நிறையா பேருக்கு செய்கிறதுனால இவ்வளோ புளி போட்டுருக்கு. இப்போ அதை நல்லா கொதிக்கணுமா? காயெல்லாம் நல்லா இது கொதிக்கணும். காயெல்லாம் வேகணும். சாம்பார் பொடி எப்போ? சாம்பார் குண்டு வைக்கணும். சாம்பார் பொடி எவ்வளோ ஸ்பூன்? சாம்பார் பொடி ஒன்று. ரெண்டு பாத்துக்கலாம். பருப்பு போடணும். அப்புறமா நல்லா அந்த காயெல்லாம் ஓரளவுக்கு அந்த நல்லா கொதிச்ச உடனே அப்புறம் பருப்பு போட்டு அது ஒரு கொதி வந்த உடனே பெருங்காய பவுடர் போட்டு இறக்கிட வேண்டியதும். அடுத்தது நல்லா குழம்பு இதாயிடுச்சு, நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ பருப்பு போட்டு ஒரு கொதி வந்தோம். சூப்பரா சாம்பார் ரெடி. உப்பு இதில் ஏதாவது ஒன்று வந்து உப்பு இது உப்பு பத்தலைன்னா இந்த குழம்பு வாசனையே வராது. நல்ல வாசனை வருது ஜம்முன்னு. இப்போ அவ்வளோதான். இது ஒரு கொதி வந்தவுடனே இதில் பெருங்காய பவுடர் போட்டு இந்த பருப்பு போட்டாச்சு. அது ஒரு கொதி வந்தவுடனே பெருங்காய பவுடர் போட்டு அப்படியே லைட்டாக அது மேலேயே கரண்டியை குறுக்க வச்சு அதுக்கு மேலே ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுடணும். பெருங்காய பவுடர் போட்டவுடனே அப்படியே தொடர்ந்து வச்சு இருக்கக்கூடாது, அந்த வாசனை எல்லாம் போயிடும். அதனால குறுக்க ஒரு கரண்டியை அப்படி லைட்டாக வச்சு அதுக்கு மேலே சட்டை ஒரு அப்படியே வச்சு மூடி வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தா கெம கெம சாம்பார் ரெடி. பாய்.
எங்கள் அப்பா வச்ச ஸ்பெஷல் சாம்பார் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.